அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய நாலு நிமிட கதைகள் ரெண்டு அரசர்களை பற்றின ஒரு தகவல் நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கி ரொம்ப அவசர தேவை அவசிய தேவைன்னு வச்சுக்கோங்க ரெண்டு அரசர்கள் ரெண்டு ராஜா என்ன ஒருத்தருக்குள்ள ஒருத்தரை அப்பப்போ வெகுமதியெல்லாம் அனுப்பிச்சிப்பார் இவர் அவருக்கு அனுப்புகிறதும் அவர் இவருக்கு அனுப்புகிறதும் அடிக்கடி நடக்கும் ஒரு தடவை ஒரு ராஜா என்ன பண்ணினார் அடுத்த ராஜாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அன்புள்ள நண்பருக்கு எனக்கு நீல நிற குதிரை ஒன்று கருப்பு நிற வாளுடன் எனக்கு தேவை அதை உடனடியாக அனுப்பி வையுங்கள் இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் அப்படிங்கிற மாதிரி புள்ளியை வச்சு அனுப்பிச்சிட்டார் இந்த கடதாசி அங்கே போச்சு உடனே அந்த ராஜா என்ன பண்ணார் என்னது குதிரை இருந்து அனுச்சுவை இல்லாவிட்டால் அப்படின்னு கேப் விட்டுருக்காரு இந்த மனுஷன் இடைவெளி விட்ருக்காரு அப்படின்னா இந்த குதிரை அனுப்பலைன்னா சண்டை போடுவார் போல இருக்குது ஆ அப்படின்னு நீ நினச்சிட்டு இவர் என்ன பண்ணினார் என்னிடம் நீங்கள் கேட்டது போல நீ இல்லை நிற குதிரை கருப்பு நிற வாழ்வுடன் இல்லை அப்படியே இருந்தாலும் அப்படின்னு அழகாக இதை முடிச்சுட்டார் பதில் அனுப்பிச்சிட்டார் இதை பார்த்த முதல் அரசர் என்ன தீர்மானம் பண்ணினார் என்கிட்ட நீ கேட்குற குதிரை இல்லை அப்படியே இருந்தாலும் அப்படின்னு கடிதத்தை முடிக்காமல் அனுப்பிச்சிருக்கான்னா யோ அப்படியே இருந்தால் கூட சரி உனக்கு அனுப்ப மாட்டேங்கிற எண்ணத்துலலாம் இவன் கடிதாசி போட்டிருக்கான் விட்டு இது விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு இந்த ராஜா அவன் சண்டை கிளம்ப அவர் சண்டை கிளம்ப சண்டை போர் மூண்டு விட்டது கடும் போர் இந்த நேரத்தில் தான் அங்கேயும் பல பேர் கஷ்டம் இங்கேயும் பல பேர் கஷ்டம் தான் இந்த ரெண்டு பேரும் இல்லை அம்மா கொச்சகிரி ஆமாம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இப்போ எதுக்கு சண்டை அப்படின்னு ஆமாம் இப்போ ரெண்டாவது ராஜா சொல்கிறார் நீ தானே முதல்ல ஒரு கடுதம் அனுப்பிச்சிருந்த நீல நிற குதிரை கருப்பு நிற வாளுடன் இருந்தால் அனுப்பி வைக்கவும் இல்லாவிட்டால் அப்படி எழுதலாமா நீ அதை நியாயத்தை சொல்லு இல்லாட்டியும் நான் விட்டு வைக்க மாட்டேன் சண்டை போடுறேங்கிற மறுநாள் நீ அனுப்பிச்சிருக்க அதுதான் எனக்கு கோவம் வந்தது அட அசடு நான் அந்த எண்ணத்தில் இல்லை இருந்தால் அப்படி இருந்தால் அனுப்பி வைக்கவும் இல்லாவிட்டால் வேறு ஏதாவது ஒரு குதிரையை எனக்கு அனுப்பிச்சி வை நல்ல குதிரையா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் எழுதினேன் அப்படின்னாரு அடாடா நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன் போல இருக்கு அது சரி அப்போ நீ மட்டும் எனக்கு பதில் எழுதினீங்க யார் மதராஜா நீ மட்டும் இருந்து என்னிடம் இல்லை அப்படியே இருந்தாலும் அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற துவனியில் அந்த இட இது இதுன்னா அந்த நீ அன்ற கடிதத்தில் இருந்தது அப்படி ஓ நான் அப்படி எண்ணத்தில் எழுதலை எங்கிட்ட அந்த குதிரை இல்லை அப்படியே இருந்தாலும் உனக்கு அனுப்பாமல் நண்ப வேறு யாருக்கிட நான் அனுப்ப போகிறேன் அந்த எண்ணத்தில் நான் எழுதுனேன் ஹைக் அப்போ பிரச்சனைங்கிறது ஒங்கேயும் இல்லை நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒத்தருக்குள்ள ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம் மீன்னைக்கு இதுதான் அந்த தகவல் ஆகவே ஒருவருக்குள் ஒருவர் இதுக்கப்புறம் அது அதுக்கப்புறம் அது இப்படி பண்ணினா அப்படின்னு தவறான எண்ணங்களை மேற்கொண்டு ஒருவருக்குள் ஒருவர் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் இருப்பதற்கு அற்புதமான வழிகாட்டி இந்த கதை அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டும் அப்பறம்பொருள் வழங்கும்